அனைவருக்கும் வணக்கம். இந்த பென்சிலில் வரைஞ்சிட்டு வரேன். இது வரைஞ்சி இது வரைகிறதுக்கு நான் அளவு வச்சு 84 அதாவது மத்தியம தசதாளம் சப்ததாள மானத்தில் 84 இது உயரக்கூறு வச்சு அதுக்கப்புறமேல் தான் நான் பிரித்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரையணும். இதுதான் வந்து ஆஞ்சநேயர் படிமத்தோட அளவுன்னு வச்சுங்க. இப்போ இது பென்சிலில் வரைஞ்சி டைம் வேஸ்ட் பண்ணுறதோட மொதல் பென்சிலில் வரைஞ்சிரும். 84 அந்த 84 விரல் அளவு சரியா மத்தியம தசதாளம் அதில் வந்து நம்ம பங்குடுமானம் செஞ்சுட்டு வந்தாச்சு. நான் செஞ்சிட்டேன், சைடில் செஞ்சிட்டேன், அதை கட் பண்ணிட்டேன், வேணாம் அந்த பேப்பர் பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. ஏன் கொஞ்சம் வளர்ச்சி இது பண்ணுறேன்னா எனக்கு அந்த ஸ்கேல்லாம் ஓட மாட்டேங்குது, பக்கத்தில் எதுவும் எல்லாம் இடிக்குது, அதனால தான். இங்க் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன அது அதையும் பார்த்துக்கணும், அதுக்காக தான். இந்த 84 உயரக்கணக்குன்னும் போது ராமர் வந்து அந்த கையை இந்த போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த கைக்கு கை கட்டவர்கள் கூட வெளியில் போட்டிருப்பேன், டக்குன்னு இப்போ உள்ளார மாற்றி போட்டிருப்பேன். ஏன்னா அது ஒரு ஸ்டோக்க ஸ்டைலாக வருது, அதனால் போட்டிருக்கேன். கதையை ரவுண்ட் அடிக்கிறேன், ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே கதையை போட்டு வந்துட்டேன். போட்டு வந்துட்டு இந்த போட்டிருக்கேன் பாருங்கள், பீடம் இந்த இதெல்லாம் அந்த மாதிரி போட்டு போட்டு இப்போ இந்த அந்த அஸ்தத்தை மாற்றுவேன். இந்த கதை பிடிச்ச அஸ்தத்தை மாற்றுவேன். இப்படியும் போடலாம், பட்டு இப்படி திருப்பி இந்த கட்ட வரல இப்படி திருப்பி நம்ம இதில் வெளியில் திருப்பியிருக்கேன். இதை வந்து அழிச்சிட்டு உள்ளுக்குள்ளே திருப்பியிருப்பேன் சரியா. அப்போ ஆஞ்சநேயர், ஆஞ்சநேயர்னா ஜெய ஆஞ்சநேயர் அப்படின்னும்போது அவர் வந்து ஈஸ்வர அம்சம், அதாவது ஒரு முறை பதுமாசூரன் வந்து வரங்கேட்டவுன்னா யார் தலையில் தொட்டாலும் நான் அவங்க பஸ்மமாயிடணும் அப்படின்ட்டு பஸ்மாசூரன் வந்து கேட்பாப்பில் கேட்டவுன்னா ஈஸ்வரன் என்ன தான் அவர் தான் அள்ளி வாரி வழங்குறதுல வள்ளலாச்சே, அப்போ என்ன பண்ணுவார், டக்குன்ட்டு கொடுத்தோன்ட்டு சொல்லிவிடுவார். அப்போ ஓடி போய் ஈஸ்வரன் தலையிலேயே கையை வைக்கிறதுக்காக டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு, டெஸ்ட் பண்ணுறதுன்னா பரிசோதித்து பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஈஸ்வரன் தலையிலே கையை வைக்க போவாப்புல ஈஸ்வரன் பயந்தடிச்சு ஓடுவாப்புல. ஓடிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும், ஓடி போய்ட்டு விஷ்ணுக்கிட்ட தஞ்சம் கேட்பாப்புல. விஷ்ணு தஞ்சம் கேட்டவொடனே சரி அப்படின்ட்டு, அப்போ தான் வந்து மூணு கால் ஆறு கையில் நீ இங்கே போய் ஒழிஞ்சு மறைஞ்சு நின்றுக்கோ அப்படின்ட்டு. எல்லா கோயிலும் சில கோயில்களில் நிறைய கோயிலில் பார்க்கலாம், மூணு காலில் தூக்கி வச்சு நடராஜர் ஆடுற மாதிரியே இருக்கும், ரெண்டு கால் கீழே ஊனி இருக்கும், அதே மாதிரி எலும்பும் தோலும் அப்படியே அடிச்சிருப்பாங்க. ஜுரேஸ்வரர் அவருக்கு பேர் வந்து ஜுரேஸ்வரர். அப்போ தான் அந்த நன்றி விசுவாசத்தை தீர்க்கறதுக்காக தான் ஆஞ்சநேயர் உருவமாக வடிவெடுத்து சிவபெருமான் விஷ்ணுவுக்கு உதவி செய்கிறாரு. அதாவது என்ன சொல்லுவாங்க, என்னன்றி கொண்டார்க்கும் உய்வு உண்டாம் உய்வு இல்லை செய் நன்றி கொண்ட மகர்க்கு அப்படின்ற மாதிரி அந்த நன்றி கடனை தீர்க்கறதுக்காக தான் வந்து இவர் ஆஞ்சநேயர் உருவெடுத்து அவர்கிட்டே இருந்து அவர் கூடயே இருக்கார். அப்போ இதில் கீதா உபதேசம்னு இருக்குது, சீதா உபதேசம்னு ஒன்று இருக்குது. கீதா உபதேசம் வந்து பார்த்தனவன் அவன் பார்த்தன்றவன் அர்ஜுனன், அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்கிறது கீதா உபதேசம் மகாபாரதம். சீதா உபதேசம் வந்து ஆஞ்சநேயருக்கு சீதை வந்து உபதேசம் செய்கிறது தான் வந்து ஆஞ்சநேயருக்கு செய்கிறது சீதா உபதேசம். ராமர் லக்ஷ்மணர் சீதை ஆஞ்சநேயர் மண்டி போட்டு வணங்குவார் அப்படின்னும்போது அது மூணு செட்டு செட்டாக வரும்போது அது சீதா உபதேசம். இதுதான் வித்தியாசம், வேறு எதுவுமே கிடையாது சரியா. இப்போ அளவு பிரகாரம் பார்த்தாக்கா தலை உச்சியிலிருந்து அந்த மேலே உச்சந்தலைன்னும்போது நம்மளோட முடிவளர்கள் அந்த இடத்துலேருந்து அது வரைக்கும் ரெண்டு சரியா, முடியிலிருந்து புருவம் வரை ரெண்டு, புருவத்திலிருந்து கண்மட்டம் வரை ரெண்டு, கண்மட்டத்திலிருந்து மூக்கு வரை வட்டம், மூக்கு வட்டம் வரை. அப்போ
மூக்கு வட்டம்ன்றது இங்கே மூக்கு வட்டமாக போட்டால் நல்லா இருக்காது இல்லையா, அதனால் அது மூணு. வாய் மூணு, வாயிலிருந்து உதடு ஒன்று உதடு வரை, கழுத்து மூன்று, மார்பு மட்டம் மூன்று, நாபி பத்து, குய்யம் குய்யம் வரைக்கும் பத்து. அதில் பாதி பண்ணாக்க நம்மளுக்கு அந்த இடைக்கட்டு வந்துடுது பத்து. தொடையின் நீளம் பதினேழு, முழங்கால் ரெண்டு, முன்னங்கால் பதினேழு, பாதம் ரெண்டு, ஆக 84. இதில் வந்து என்னென்ன விசேஷம், நம்ம வந்து இந்த எல்லாரும் சும்மா கம்பீரமாக போடணும், அப்படி போடணும் இப்படி போடணும், ஆச்சு ஊச்சின்ட்டு போட்டு என்னமோ ஜிம்முக்கு போன பாடி மாதிரி கொண்டு வந்துடுறாங்க, அது மாபெரும் தவறு, அப்படி பண்ணக்கூடாது. ஏன் இதை சொல்ல வரேனாக்கா, அவருக்குன்ட்டு இப்போ ஒரு அங்க லட்சணம்னு ஒன்று இருக்குது, அந்த அங்க லட்சணன்றது இதில் இருக்குது, இதில் அகலம் கொடுக்கல, பட்டு ஒரே வார்த்தையில் சிம்பிளாக முடிச்சுட்டு போய்ட்டாங்க. அப்போ என்ன ஆகுதுனாக்கா, ஒரு ஒரு அங்கலம் ஒரு ஒரு, அதாவது அவரோட அகலத்தில் இப்போ வர பாத நீளம் வந்து பத்து, கைத்தள நீளம் வந்து பத்து, முன்னங்கை நீளம் வந்து பதினாறு, மேற்கை நீளம் வந்து இருபது, இருபது வாலின் நீளம் வந்து அந்த கை எவ்வளோ இருக்கோ, தொங்கின கை, அந்த தொங்கின கைக்காக ஷோல்டர்லேருந்து தொங்கின கைக்காக வால் வாலோட நீளம் தான் அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. பட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே தலையை சுற்றி வந்து போடணும் அப்படின்ட்டு வாலில் போடுறோம். சில பேர் வாலில் வந்து அந்த சிங்க வால் குரங்குகளுக்கு தான் முடி வரும், ஆஞ்சநேயருக்கு முடி வராது, அந்த முடி போடக்கூடாது சரியா. இந்த மாதிரி தான் மொன்னே முழுக்குன்னு போடணும், வேறு எதுவும் இல்லை, அதில் ஒரு மணி கட்டணும் சரியா. காலில் வீரக்கடல் காட்டி ஆகணும், அப்போ தான் அது ஆஞ்சநேயருக்கு, அதான் முருகனுக்கு ஆஞ்சநேயருக்கு சில வீரகாரசாரமான தெய்வங்களுக்கெல்லாம் வந்து வீரக்கடல் காட்டுவாங்க சரியா. அது மாதிரி இப்போ வைஜெயந்தி மாலாவை உள்ளுக்குள்ளேயே உடம்புலேயே அடக்கி போடுறேன், அது வைஜெயந்தி மாலான்னு பேர் அதுக்கு. அது வெளியில் வந்து தொங்குற மாதிரி சுற்றி போடுவாங்க, வேலூர் அலைபடி ஸ்டைலெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் அந்த வைஜெயந்தி மாலாவை அப்படியே உள்ளுக்குள்ளேயே அந்த உடம்புலையே ஒட்டி தொங்குற மாதிரி போட்டிருப்பேன். ஏன் போட்டேனாக்க, இது கருங்கல் விலைக்கு நம்மளோட கருங்கல் விலைக்கு எடுபடாது, உடஞ்சிரும் இல்லையா, அது ஒன்று. அதை நம்ம மெயினாக பார்க்கணும், அதுதான். அதாவது இன்னொன்று சொல்லியிருக்காங்க, வாழையோட நீளம் வந்து 46 விரலாங்கலம் அப்படின்னும்போது 46 விரலாங்கலம்ன்ட்டு போட்டிருக்காங்க. அப்போ 46ன்னும்போது கையோட நீளம் வந்து 16 தான் வருது, அப்போ 16 16 32 4 16 அப்படின்ட்டு 3 16 வரும் அப்படின்னும்போது இல்லையா, மூணு மடங்கு கையோட நீளத்துலேருந்து மூணு மடங்கு வாழோட நீளம் வைக்கலாம் அப்படின்ட்டு, அப்போ இதுவாகும். நான் இடையில் சொன்னது வந்து கையோட நீளந்தான் அப்படின்ட்டு, அதை கையை வச்சு தான் அளவெடுக்கிறோம், அஸ்தத்தை வச்சு தான், அந்த அஸ்தம் இல்லை புஜத்துலேருந்து அஸ்தம் வரைக்கும் இருக்கிறத வச்சு தான் மூணு மடங்காக்கி வாழ பெருசாக்குறோம் என்ன, அதுதான். அது மாதிரி இதில் ஒவ்வொரு அங்கலம், அதாவது கைத்தளத்திலிருந்து 4 அவை அளவு விரல், விரல் அகலத்தை 2 அவை அகலம் அப்படியே குறைச்சிக்கிட்டே லைட்டாக வந்தாக்க ஒவ்வொரு அம்சம் குறைக்கணும், குறைச்சி அந்த அந்த உடம்பை உடல் கட்டு வாகு அதை அப்படியே கொண்டு வந்தால் ஆஞ்சநேயரோட உடல் வாகு வரும் நம்மளுக்கு.
பர்ஃபெக்டாக அமையும். இதுதான் வித்தியாசம், வேறு எதுவுமே கிடையாது. சரியா? இதோ இங்கில் பண்ணிட்டு வரேன். எவ்வளோ ஒரு ஆபரணங்களை போடுறேன் பாருங்கள். இவ்வளோ ஆபரணங்கள் போடலாம், என்ன போடலாம், என்ன அழகாக போடலான்னு என்னென்னவோ போடலாம். திருடத்தெல்லாம் வித்தியாசமாக காட்டுறாங்க, ஆனால் கரண்ட மகடம் தான். காது கொஞ்சம் அகன்றிருக்கும். காது அதில் காதில் கற்கனிகள், தோல் மாலை, வாகு மாலை, அந்த மாலை, அந்த மாலை எல்லாமே போட்டிருப்பேன். A to Z போட்டிருப்பேன். சரியா? புரஸ்பந்தம், பூணூல் அதெல்லாமே போட்டிருக்கேன். போட்டு இது பண்ணியிருப்பேன். என்ன இது பதக்கம் தொங்குற மாதிரி மாலை. ரொம்ப டைம் எடுக்கும் தான் நான் பென்சிலில் போட்டது. இப்போ இங்கில் போடுறேன்னா இதுவே டைம் எடுக்குது. என்ன பண்ணுறது? இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணணும்னு பார்க்குறேன். பார்த்துட்டு ஸ்பீடு பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் இது மாதிரி அழகாக போட்டு விட்டேன் வச்சிங்களேன். அந்த முடிச்சு பூணூலில் வர்றது அதெல்லாம் அழகாக நீங்கள் போடலாம். தொங்கல், அந்த வன்னித்தாவம் மாதிரி போடுறது அதெல்லாம் போட்டு விட்டீங்கனாக்கா உண்மையிலே பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். என்ன அது மாதிரி பார்த்து அழகாக வரைஞ்சி போடுங்கண்ணா. அப்போ வாளோட நீளம் 46 கரெக்டாக வரும். 46 உயரமே வந்து 84 தான் உயரம் இல்லையா? 84 ஆஞ்சநேயர் உயரம். அதே சமயம் வாளோட நீளம் 46. அப்போ உயரத்தை விட வால் அதிகமாக போகுது இல்லையா? அதே மாதிரி நம்ம ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஸோ சாரி, குரங்குன்ற ஆஞ்சநேயர் அப்படின்ட்டு குரங்கு. குரங்குகளுக்கு ஆக்சுவலாக 2 மூளை. 1 மூளை வந்து வாளுக்குன்னு தனியாக இயங்கும். 1 மூளை வந்து அதோட உடல் அமைப்புக்கு, அதோட இதுக்கு, அதுக்குன்ட்டு அமையும். இந்த வாலை பாருங்கள், அது நடக்கும்போது பாருங்கள், நடந்து போகும்போது வால் கீழே கூட படாது. அப்படியே ரெண்டு சென்டிமீட்டர்னாச்சும் தூக்கிட்டு தான் இருக்கும். அதனால தான் அந்த முடி கூட தேயறதில்லை, வால் தேயறதில்லை, எதுவுமே தேயறதில்லை. சரியா? அது மாதிரி பாருங்கள், பார்த்துட்டு போடுங்க. போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். என்ன அதுக்காக தான் சொல்ல வந்தேன். வந்து வேறு எதுவும் இல்லை. பாருங்க, பார்த்துக்கிட்டே வாங்க. அதுதான் அந்த வஸ்திரக்கட்டு வந்து இடை அந்த தொடையோட முடியுது. அதாவது ஆடை வஸ்திரம் அதுக்கு அது சைடில் தங்கிறது வஸ்திரம். வஸ்திரக்கட்டு வந்து அதோட தொடையோடு தான் அந்த எந்த மட்டத்துக்கு வருதோ அந்த மட்டத்தில் தொங்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன், இது கருங்கல் விலைக்கு பாவிக்கிறதால சைடில் 2 கோடை கொடுத்து இந்த சைடில் கொடுத்துருவோம் பாருங்கள். அதற்கு பாருங்கள், அந்த சைடில் 2 கோடை கொடுத்துருப்பேன். கொடுத்து ஸ்ட்ராஸ் கோடு அடிச்சிருப்பேன். அது வந்து பின்பக்கத்தில் தாங்குதலுக்கு. சரியா? இந்த வாழை கூட முதுகில் ஒட்டியிருப்பேன் லைட்டாக. என்ன பொத்து எடுக்கும்போது வால் உடஞ்சிரும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்போ மிஷினரிஸ் வந்துருச்சு. இருந்தாலும் மென்னெல்லாம் வந்து உளியில் தட்டி எடுக்கிறாங்கனாக்கா எடுக்கிறாங்க. இதோட டாப்பாக செஞ்சுருக்காங்க. என்ன அருமையாக செஞ்சுருக்காங்க, அட்டகாசமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. முதியவர்கள், நம்ம முன்னோடிகள் இதுக்கு எப்படி பிரிச்சுருக்காங்க பாருங்கள் அளவு. அதுதான் வந்து இதில் ரொம்ப விசேஷம். அதுதான் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது, வேறு எதுவும் இல்லை. இதில் வந்து இன்னொன்று பாருங்களேன், அதில் சிற்ப இலக்கணத்தில் வந்து இதோட அளவு பரிமாணத்தை கொடுத்துருக்கான். எப்படின்னாக்க மார்பு, தோல், இடுப்பு ஆகிய உறுப்புகள்லாம் வந்து
அந்த உறுப்புகளோட அளவுகளை வந்து மனித வடிவம் இருக்குல்ல, மனித வடிவத்துக்கு வகுத்த அளவிலிருந்து ஒவ்வொரு விரல் குறைத்து கொள்ளுதல் வேண்டும். சரியா? அதே அங்கனமே அப்படியே வயிறு, துரோணி, பாதம் ஆகிய உறுப்புகளையும் அகல அளவுகளை ஒவ்வொரு விரல் வீதம் குறைத்து கொள்ள வேண்டும் அப்படின்றாப்புல. அப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. அப்போ மனித உடலுக்காகத்தான் இந்த அகல அளவை சொல்லியிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு அளவு குறைச்சாச்சுனாக்கா எவ்வளோ வரும் அதை பார்க்கணும். சரியா? நம்ம நான் இதில் ஒவ்வொரு விரல் குறைக்கலை, அந்த மார்பில் மட்டும் கொஞ்சம் குறைச்சிருப்பேன். அந்த வீரக்கல் வருது இல்லை, முன்னங்கால் அந்த இடத்த மட்டும்தான் வந்து கொஞ்சம் உருண்டு திரண்டு காமிச்சிருப்பேன். சரிதா? அதுதான், அதுக்காக தானே தவிர வேறு எதுவும் இல்லை. பார்த்துங்க, பார்த்துக்கிட்டு இது மாதிரி போடுங்க, போட்டு பார்த்து அழகாக போடுங்க. போட்டால் தான் கை பழகும். அது என்ன இல்லைன்னா கை பழகிறது கஷ்டம். அந்த பீடெல்லாம் பாருங்கள், பீடெல்லாம் எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ வர்க்கங்கள் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக வரும், அப்போ பார்ப்பீங்க பாருங்கள். அதே மாதிரி ஏற்கனவே போட்டது தான், நான் ஃபேஸ்புக்கில் ஏற்கனவே அஞ்சலி அசம் அஞ்சலி அஞ்சலின்றது வணங்குதல், கையெடுத்து கும்பிட்றது, அந்த ஆஞ்சநேயரும் போட்டிருப்பேன். அதையும் லாஸ்ட்டில் ஒன்று போட்டு விட்றேன், ஒரு ஸ்டில்லு மாதிரி போட்டு விட்றேன், அதையும் பாருங்கள். இது அபயவாரதான். சரியா? எதுக்காகனா இதெல்லாம் யாராவது கேட்குறாங்கன்னா டக்குன்ட்டு நீங்கள் காட்டலாம், இந்த மாதிரியா இப்படியா இந்த மாதிரி அப்படின்ட்டு காட்டலாம். அதுக்காக தான் இது உங்களுக்காக மெனக்கட்டு சுத்தமாக வரைஞ்சது, வேறு எதுவும் இல்லை. ஏன்னா பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்துக்கிட்டு அதான். ஏன்னா அடுத்தடுத்து எனக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும், அதெல்லாம் தவிர வேறு எதுவும் இல்லை. இந்த பாருங்கள், அந்த கதையை பாருங்கள், எப்படி ஒரு உருட்டல் திரட்டலோட அந்த கதை வந்து உருண்டு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம அதை காமிக்கணும். ஏன்னா நம்ம செப்பையாக நேர் நேராக கூட போட்டு அப்படி இப்படி இதான் இதான் கதை அப்படின்ற கூடாது. சரிதா? அதனால தான் இந்த சோலா ஸ்டைல் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த முட்டியை வந்து முட்டிக்கிட்ட வந்து அந்த பிதுக்கம் அந்த பிதுக்கத்தை காட்டுவாங்க. அதே பலவா ஸ்டைலில் அவ்வளோவா காமிக்க மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டாக இருக்கும், கொஞ்சம் உயரமாக இருக்கும், நீண்டு போயிருக்கும், வேறு எதுவும் இருக்காது. அது மாதிரி அதை பார்க்கணும், அதெல்லாம் உன்னிப்பாக பார்த்து அழகாக போடணும். போட்டால் தான் வந்து நம்மளுக்கு அந்த படம் உயிரோட்டமாக இருக்கும். புரியுதா? காலில் வந்து தண்டைன்னு போடலான்னு இருந்தேன், சரி அப்படின்ட்டு அது ஒரு விதமாக போடுவோம், ரவுண்ட் ரவுண்டாக போட்டு இதை பண்ணிவிடுவோம் அப்படின்னு போட்டேன். வேறு எதுவும் இல்லை. அடுத்தது கொலுசு. என்ன இதை போட்டு வரேன் பாருங்கள், அந்த பீடங்கள் இதெல்லாம் வந்து பீடங்கள். மணி, வாலில் மணி கட்டுறாங்கல்ல, அந்த மணி. இப்போ செவி மலர் மீன் அதான் கர்ண புஷ்பம். வாய் இதில் பாதம் வச்சுருப்போம் நாமத்துக்கு. அச்சியோ சின்னதோ பெருசோ எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, நான் எதுலேயுமே மகரமும் அந்த சட்டிப்பூவும் அதான் அதாவது மகர உரிமம் அதை காட்டியே காட்டுவேன். எங்கே காமிச்சாலும் காமிப்பேன்.
எதுலேயுமே எந்த படத்தையும் விட மாட்டேன் டக்குன்ட்டு. நம்ம நேச்சுரலில் மட்டும்தான் வேறு மாதிரி டிசைனாக கொண்டு போவேன் தவிர வேறு எதுவும் இல்லை. அதுதான் அதை போட்டேன் பாருங்க, இந்த பக்கம் இந்த பக்கமும் அதை சப்போர்ட் போட்டிருக்கேன் கருங்களுக்கு. அளவு துல்லியமாக வாங்க, இதான் துல்லியமாக துல்லியமாக போட்டால் தான் அளவு, அதோடய அளவு அதுதான் சரியா. சரி பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு வாங்க, வேறு எதுவும் இல்லை. கால் கட்டை விரல், அதுக்கப்புறமேல சுண்டு விரல் கொஞ்சம் அண்ணாண்ட அப்படி இருக்கிற மாதிரி அழகா. பென்சிலில் போடும்போது அந்த கை கையை ஊன்றுறீங்கள, அந்த ஊன்ற கையை தொடச்சிருங்க. அடிக்கடி தொடச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன் டஸ்ட் உட்காராது, கருப்பாகாது. துணி வச்சுக்கிங்க கையில், இல்லை ஒரு பேப்பர் வச்சுக்கிங்க, போட்டு பேப்பரை போட்டு அழகாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சரியா. அந்த மாதிரி ரைட். அடுத்தது பாருங்கள், அஞ்சலி அஸ்தத்தை போடுறேன், இடையில் போடுவேன் வேண்டாம், லாஸ்ட்டில் போடுவேன், இல்லைன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டு விடுவேன். புரியுதா இல்லையா? அதுதான், தவிர வேறு எதுவும் இல்லை. ரொம்ப அனைவருக்கும் என்னோடய பணிவான வணக்கங்கள், நன்றி, ரொம்ப நன்றி, மிக்க நன்றி, மிக மிக நன்றி எல்லோருக்கும், அனைவருக்கும் தேங்க்யூ.
வணக்கம், இது அஞ்சலி முத்திரை ஆஞ்சநேயர். இது ஒரு ஸ்டோக்காக தான் போட்டிருக்கேன், பட்டு எடுத்து வச்சு காலும் கொஞ்சம் கொஞ்சம் பெண்டாகவும் கொடுத்துருக்கேன். இந்த அஞ்சலி முத்திரைன்றது வந்து அஞ்சலி அப்படின்னும்போது கான்றது பிரம்மா, கா அப்படின்னா பிரம்மா. அப்போ அந்த பிரம்மா வந்து பூஜித்த தலம்தான் வந்து காஞ்சிபுரம், காஞ்சிபுரம். அப்போ பிரம்மா பூஜித்ததால் காஞ்சிபுரம்னு பேர் வந்தது இருக்குது. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. மிக்க நன்றி அனைவருக்கும். பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். தேங்க்யூ.